தனியாக குடி, தனியாக குடி, செத்துக்கிட்டு போயிட போகிற. குடுற நல்லா, நல்லா மடக்கு மடக்குன்னு குடி. ஏய் ஏய் ஏய், யாராவது என்னடா அது, எங்க கோழி, எங்க நம்ம ஒரு போட்டோ பார்த்தோமே, என்ன அமைதியாயிருச்சு, என்னடா பே கோழி கீழே போட்டுருச்சு. டே டே வேணடா, ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹேலோ குக்குன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் கேம் தான் விளையாட வந்திருக்கோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மினாட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும். இது வந்து 1980s நடந்த ஒரு ஹாரர் சம்பவத்தை வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கேமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் போட்டிருந்தாங்க, சரி ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த கேம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த கேமோட லென்த் பார்த்தீங்கன்னா 2 hours வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 hours மேலே வருமா? ஸோ 2 மணி நேரம் தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியாது. மேபி இதில் பார்ட் 1 பார்ட் 2 வரலாம். பார்ட் 1 பாருங்க, ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, நம்ம பார்ட் 2 போடுவோம். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாம வந்து கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, கேம்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். இது ஜாப்பனீஸ் கேம்ன்றதுனால மேக்ஸிமம் இதில் ஜாப்பனீஸ் எல்லாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். யாரும் கதை தட்டுறாங்க. எந்திரிக்க வைக்கிறாங்க. உங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அப்ப என் கூட இப்போ யார் என்னை எழுப்புனது ஃபஸ்ட்டு? ஓகே, ஆல்ரெடி கால் அட்டன் பண்ணி தான் இருக்காங்க. யார் பேசுறது? ஹலோ அப்பா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறோம். மினாட்டோ, அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், ஏன்ப்பா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். என்னை மன்னிச்சிருப்பா, இது கொஞ்சம் அவசரம், அதனால தான் கால் பண்ணேன் அப்படின்றாங்க. என்னப்பா எமர்ஜென்சி அப்படின்னு கேட்குறான். பாட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்களாம், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சோ இறக்கலையாங்க, அவங்க மயங்கிட்டாங்களாம். சரி, கொலாப்ஸ்ட் தானே வந்துச்சு. ஓகே, அவங்க மயங்கிட்டாங்களாம். அவங்களோட கண்டிஷன் வந்து இப்போ என்னன்னு தெரியலையா. இவனோட அம்மாவோட ஃபெனரல் கூட வரலையாம் அந்த பாட்டி. அதாவது தன்னோட சொந்த பொண்ணோட ஃபெனரலுக்கே வராதவங்க அடிப்பட்டா நான் வந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறான். ஒரு 10 வருஷமாக வந்து இவங்க அந்த இடத்துக்கே போகிறதில்லையா, ஏன்னா இவங்க அம்மா இறந்ததுக்கு வந்து அந்த பாட்டி வரவே இல்லையா. அதனால இவங்க அப்பாவும் சரி இவங்களும் சரி எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாமல் தான் இருக்காங்களாம். இவன் மட்டும்தான் அந்த பாட்டிக்கு ஒரே ஒரு பிளட் ரிலேட்டிவும். அந்த பாட்டிக்கு வந்து ரத்த சொந்தம்னு யாருமே இல்லையா. இவன் இல்லைன்னா அந்த பாட்டி வந்து ஒரு அனாத மாதிரி. சரிப்பா அப்படின்னு சொல்லி இவன் வைக்கிறான். அதுக்கு என்ன பேசணும் நான் கவனிக்கலையே. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, கால் வச்சுட்டான். இப்போ முறையில் தூங்க போகிறானா, அந்த பஸ் ஏறி எங்கே போக போகிறானான்னு தெரியல. என்னடா ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கான். ஓ ஓகே, ஹாஸ்பிட்டல் வந்துட்டான் போலங்க அதுக்குள்ள. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஹைட்டாசு அதாவது அந்த பாட்டி வந்து இன்னும் அன்கான்சியஸாக தான் இருக்காங்களாங்க. நேற்று வந்து மயங்கினாங்களாம், இப்போ வரைக்கும் வந்து அன்கான்சியஸாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ வந்து இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி வச்சு அவங்களுக்கு இது வேலை ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் வந்து அவங்க நல்ல கண்டிஷனில் தான் இருக்காங்க, இங்கேருந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கண்டிஷன் முதல்ல தெரியுது, இது வந்து கொஞ்சம் சீப்பான ஹாஸ்பிட்டல் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிவரெல்லாம் பாருங்கள், பெயிண்ட்லாம் கூட அப்படியே கீழே விழுந்து போயிருக்கு. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் இந்த கான்வர்சேஷனை முடிக்கிறாங்க. இது வந்து சம்பவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போலங்க. பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் போகிற அளவுக்கு இருக்காங்கன்னா பாட்டி நல்லா தானே இருப்பாங்க. இப்போ நாம் மட்டும் போகிறோமா? அப்போ டிரைவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுருப்பான் போல். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆர்ஆர் கேம் பண்ண போகிறீங்களாடா? ஹாஸ்பிட்டலில் ஆர்ஆர் கேம்னாவே கொஞ்சம் பயமாக இருக்குமே எனக்கு.
ஏன்னா அந்த இடத்துல நிறைய திடீர்னு போனவங்களாம் எந்திரிச்சு வரும், ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கவங்க எந்திரிச்சு வருவோம். ஐயோ என்ன நடக்கும் போதுன்னு தெரியல. ஓகே, கண்ட்ரி சைடுக்கு வந்திருக்கோம், அதாவது ஒரு கிராமம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஆமாம் பாருங்கள், ஒரு பில்டிங் கூட இல்லை. ஷிஃப்ட் எல்லாம் வேகமாக ஓடுவானோ? ஓகே ஓடலாம். சரி எங்கே ஓடுறது இப்போ அதை சொல்லுங்கடா. ஓடுறது இருக்கட்டும்ண்ணா, எங்கே ஓடணும்? பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கியாச்சு, எல்லாம் கடையை மூடி இருக்கே. அந்த பாட்டியோட வீட்டு சாவி வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த பாட்டியோட வீடு எதுன்னு தெரில எனக்கு, யாராவது இருந்தால் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கினுவோட வீடு எது அப்படின்னு. நினைக்கிறேன் யாருமே இல்லாம இருக்கிறதுக்கு காரணமும் அதான் போல. ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லா வந்து டேம் கட்டுறதுனால எல்லாருமே இடத்த காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் இவனும் சொல்கிறான், அதனால தான் யாருமே இல்லையா அப்படின்றான் இவனும். இங்கே ஏதோ இருக்குங்க 10 எண், ரைட்டு. 10 எண் கேம் விளையாடுறதுக்கு இது யூஸ் ஆகுமா? என்னடா கேம் விளையாட போகிறோம்? நம்மளோட இன்வென்ட்ரியில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி இங்கே காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து 10 எண் நம்ம இப்போ எடுத்தது என்ட்ரன்ஸ் கீ. இது என்னது? கிராண்ட் மாஸ் கீ, பாட்டியோட சாவியா அது. ஓகே நைஸ். ஒரு ஊர்லேயே யாருமே இல்லை, அந்த ஊரில் நான் மட்டும் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தா எனக்கு புரியல. பாட்டியோட வீடு எதுன்னு தெரிலிங்க. பாட்டி தனியாக தான் இருந்துச்சு, அதனால இந்த வீடாக இருக்குமோ? என்னது? டோன்ட் டெஸ்ட்ராய் யுவர் டவுன், டேம் த டேன். ஓ, அவர் டவுனா? எங்கள் ஊரை வந்து அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அந்த டேமை வந்து திட்டுறாங்க. இங்கே ஏதோ ஒரு இடம் போதுங்க, இதை நம்ம பார்க்கவே இல்லை. இது ஆரோக்கியம் தானடா சொன்னீங்க, பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக இருக்கிறது தான் பிரச்சனையவே. சாரி கைஸ், நம்ம அழகாக இருக்குன்னு சொல்லி சுடுகாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே ஏதோ இருக்கு. மறுபடியும் 4-10 எண் கிடச்சிருக்கு. இங்கே ஏதோ போட்டிருக்கு. என்னது இது? மியாமா ஃபேமிலி கிரேவ். மியாமா ஃபேமிலியை செத்து போயிட்டாங்களா? அம்மாவோட ஃபேமிலியா? இவனோட அம்மாவோட ஃபேமிலி கிரேவா இது. கிராண்ட்பா சைஜி. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சுடுகாடு கிடையாது. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியோட டெட் பாடின்னு நினைக்கிறேன், அதாவது கிரேவ்னு நினைக்கிறேன், டெட் பாடின்னு சொல்கிறேன். ஓகே, இங்கே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு காரணமாக தான் இருக்கும் போல. இங்கே யாரோ பாருங்கள், ஒரு கப்பில் காஃபியெல்லாம் ஊற்றிட்டு வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா பார்ப்போம் நாம. இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை. ஏங்க அது காஃபி வைக்கல போலங்க, அது ஏதோ விளக்கு மாதிரி ஏற்றுவாங்க போல. எல்லாத்துலேயுமே இருக்குது, நான் கூட காஃபி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினச்சிட்டேன். ரைட்டு, அந்த இடத்துக்கு போக முடில, என்னால் சுற்றிட்டு போய் பார்ப்போம். இல்லை போக முடில. சரி ஓகே. இங்கே இதுக்கு மட்டும் அந்த ரவுண்டாக அந்த காஃபி இது மாதிரி இல்லை. ஏன் இல்லை தெரியல. இது வந்து உடஞ்சி கிடக்குங்க, அதோடய கல் தான் கீழே விழுந்து கிடக்கு. இது என்னது? மியாமா. ஓ, அந்த கிரேவோ மியாமா ஃபேமிலி கிரேவ் தான் சொன்னாங்க, கரெக்டு. இவ்வளோ பேர் வீட்டில் அந்த பாட்டி மட்டும் தனியாக இருந்தாங்களா? ஓ, தாத்தா இறந்தப்போ இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்தாங்களாம். இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் வரலையா, ஆனாலும் இந்த இடம் வந்து எதுவுமே மாறாத மாதிரி இருக்கான். 10 வருஷம் முன்பு இந்த இடத்துக்கு வந்ததாங்க. ஓகே, இதுக்கப்புறம் சம்பவமே ஸ்டார்ட் ஆகும் போல். ஓகே, இங்கே வந்து லெட்டர் பாக்ஸு, இது லெட்டர் வேறு வந்திருக்கு. ஓகே ஓகே, இந்த டேமுக்கான இது வந்து போட்டிருக்கானுங்க, அவ்வளோதான். மேயர் போட்டிருக்கான். ஓ, மேயர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இதை போட்டிருப்பான் போல். ரைட்டு, இங்கே இருக்கிறதே ஒரு 3 வீடு தான் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் மாற்று இடம் கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரியல. ஓ, லாக்கில் இருக்குது. டேட் கேவ் மீ த கீ. அவங்க தாத்தா சி அவங்க அப்பா வந்து சாவி கொடுத்தாங்களாம், அதை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகே, சாவி போட்டு திறக்க வேண்டியதான். ஓகே, திறந்தாச்சு, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பாட்டி வீடுங்க, பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சம்மர் டைமில் பாட்டி வீட்டுக்கு வருவோம். அந்த மாதிரி வந்து இவனும் இப்போ 10 வருஷம் கழிச்சு சும்மா வந்திருக்கான். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரில, ஏன்னா ஒரே ஒரு பாட்டி மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய வீடுன்றதுனால தெரில, பார்ப்போம் எப்படி இருக்கு. லைட் இருக்குங்க. நோ நீட் டு சுவிட்ச் சுவிட்ச் இட்டானா? ஏன் தெரில, இருட்டாக தான் அங்கே இருக்குது என் கண்ணுக்கு. இவ்வளோ வெளிச்சமாக இருக்கே ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைன்னு தெரியல, ஆனால் எனக்கு இருட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஃபோன் கால் வேணால் பண்ணிக்கலாம். ஏதோ இந்த பாட்டியோட மாத்திரையெல்லாம் இருக்குது போல். இடத்த பசங்க சுற்றி பார்ப்பாங்க எப்படி இருக்கன்னு.
டார்ச் லைட் இருக்கு, தேர்ஸ் எ ஃப்ளாஷ் லைட். எடுத்துக்கடா. ஏன் எடுக்க மாட்டேறான் தெரியல. சரி ரைட்டு, எப்பயாவது யூஸ் ஆகும். ஆர்ஆர் கேம்ன்றதுனால நைட்லாம் சம்பத்தை வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டர் சம் ஷேமிகன் அப்படின்னா தெரியலையே. ரைட் த நம்பர் டவுன் அண்ட் கீப் இட் அண்டர் த டெலிஃபோன் டேபிள். டெலிஃபோன் டேபிளுக்கு கீழே வைக்கணுமா நம்பர் எழுதி? அப்போ இங்கே தான் இருக்கும் போல. இந்த ஸ்க்ரூஸ் ஹாவ் கான் ரஸ்டி. த டோர் ஏதோ ஒன்று வந்துச்சு. த டோர் ஓன்ட் ஓப்பன். ஓ, துரு பிடிச்சிருக்காங்க அங்கே இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம், அதனால வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகாது அப்படின்னு போட்டிருக்கான். சைமிகன் கிராண்ட் மாஸ் பெயின் கில்லர்ஸ் யூஸ் டு ரீஸ்டோர் ஹெச்பி அண்ட் ஸ்டாமினா. ஓகே, அதை நாம் எடுத்துக்கிட்டோம். பாட்டியோட மாத்திரையும் நாம் எடுத்துக்கிட்டோம். சரி விடுங்க. இது என்னது? மியாமா ஃபேமிலி கிரஸ்ட். மியாமா ஃபேமிலியோட சிம்பிள் அது. உள்ளே ஒரு பெயின் கில்லர் இருக்குங்க. ஓகே, அதையும் எடுத்துப்போம். க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஏதோ ஒரு பொம்மை வச்சுருக்காங்க. ஓகே, இது க்ளோஸ் பண்ணி வைப்போம். க்ளோஸ், க்ளோஸ், ஓப்பன், க்ளோஸ். இப்போ லைட் போடு. ஆடா போங்கடா, நைட் ஆனால் தான் லைட்டு போட முடியும் போல். சரி ஓகே, இது ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதாவது நாம் வந்து பாட்டிக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்கோம் போல். இல்லை, பா தாத்தாவுக்கு அனுப்பியிருக்கோம். அதெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. இந்த நெவர் ரெப்ளைடு பேக். தாத்தா வந்து இவனுக்கு ரெப்ளையே பண்ணல அந்த மெயில், அந்த போஸ்ட்டு பார்த்துட்டு. இது யாரா? என் பிக்சர் ட்ரான் பை மினட்டா அசி சைல்டு. சின்ன வயசுலேருந்து இவன் வரைஞ்சிதாங்க. ஓகே, அவன் ஞாபகார்த்தமாக ஒன்றுமே வச்சுருக்காங்க, பரவாயில்ல. ஓ காய்ஸ், புரியுதுங்களா? இன்னும் சம்பவமே ஸ்டார்ட் ஆகலை. ஒளியறதுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்கானுங்களா? என்ன அர்த்தம்? பார்த்துக்கங்க, இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஆச்சுன்னா இங்கே தான் ஓடி வந்துடணும். டென்யன் கேம் விளையாடுறதுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தானுங்க. நிறைய டென்யன் காயின் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி அஞ்சு இருந்துச்சு, இப்போ இது ஆறாவதாக ஒன்று. இது யாரா? யாருன்னு தெரில. மேயராக இருப்பான் போல அவன் தான். இட்ஸ் அன் ஆல்டர். ஆல்டர்னா இங்கே இருக்கிறதுனால இந்த இன்சன்ஸை வந்து பற்ற வைக்கலாமா அப்படின்னு கேட்குறான். தச்சு பார்ப்போம் என்ன நடக்குது. ஊதுவத்தி ஏற்ற போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஊதுவத்தி ஏற்றுறோம் பார்த்தா மெழுகுவத்தி ஏற்றுறான். ஊதுவத்தி அங்கே. ஓ, இப்போ தான் ஏற்றுறான். ஓகே ஓகே. இது ஜீச்சாங்க死んだ。ギャントロンで捨てといたんが、あの、タタ。物知りで優しい。あ、あの、ロンボ会員だの、俺もそうな。俺なんだタタって言ってるから。ジーちゃんが俺たち家族と親しいことを知っていたのに。昨日の夜にパーティー。あの、パーティー行ってる今グランパンな、英語からよろしくお願いします。亡くなったことを娘の母さんにさえ知らせなかった。 அதாவது என்ன நடந்துச்சுன்னா, அவங்க தாத்தா வந்து இறந்துட்டாங்களாம். அவங்க இறந்ததை வந்து அவங்க பாட்டி வந்து யாருக்குமே சொல்லலையாம். ஏன், அவங்களோட பொண்ணு இருக்காங்கல்ல மினாட்டோவோட அம்மா, அவங்களுக்குமே வந்து சொல்லலையாம். ஆனால் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து இப்படி ஒரு வகையில் தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து ரொம்பவே வந்து சோகமாயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவும் வந்துவே இறந்துட்டாங்களாம். ஐயோ, என்னடா, ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இப்போதைக்கு அந்த பாட்டி மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை பிளட் ரிலேஷனுன்னு பார்க்கும்போது இவன் மட்டும் தான் இப்போ மீதி இருக்கான். இவனும் ஒரு ஆள் செத்து போயிடுவானோ? ஓ மை காட், என்னங்க இது? இவங்க பாட்டிக்கு வந்து எப்படி இப்படி இறக்கமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறான் இவனே. சரி ஓகே, வேறு ஏதாவது இருக்காங்க. இங்கே வந்து ஒரு இடத்துக்கு போகுது. இது டேரெக்டாக அங்கே மெயின் இதுக்கு. ஓ, இதை ஓப்பன் பண்ணி தான் டேரெக்டாக வந்துருக்கலாம் போல். சரி ஓகே, அப்புறம் அங்கே ஏதோ இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓல்டு பிக்சர் ஒன். என்னடா அது? நான் ஒன்றுமே பொருள். ஹெய், ஏதோ ஒரு பொண்ணு ட்ரெஸ் இல்லாமல் முதுகை காமிச்சிட்ருக்கு, அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கானுங்க இவனுங்க. ரைட்டு, க்ளோஸ் பண்ணு. ஸ்விட்செல்லாம் இப்போ போட முடியாது. சரி ஓகே, இந்த ரூம் கொஞ்சம் இருட்டாக இருக்கடா. இங்கேயே லைட் போட முடியுமாடா? இங்கேயும் போட விட மாட்டான்டா. ஒய்யாலடே, இங்கே ஏதோ இருக்குது. ஓ காயினா, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டைரெக்டாக அங்கே போகிறது. ஓகே. ஏய், என்னடா இடம் வித்தியாசமாக இருக்குது. கிச்சன் போல இது, இல்லை டைனிங் ரூம். டைனிங் ரூம் ப்ளஸ் கிச்சன். இது சவுண்ட் கேட்குதுங்க. ஓ, ஃப்ரிட்ஜு போடுதா?
என்னது ஐ ஆம் தேர்ஸ்டி அகெயின் தண்ணி குடிச்சுக்கலாமா ஓகே ஓகே குடி குடி நல்லா குடி Why do I keep getting so thirsty? ஏன் எனக்கு இவ்வளோ தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் 6:30 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் 7 கோழிக்கு சாப்பாடு போடணும் 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் இல்லை புரியல அப்போ 6:30 தானே அதை பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்குது 8 பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வச்சிடணும் அப்புறம் 10 வந்து துணி துவைக்கணும் வீடு க்ளீன் பண்ணணும் 12 லஞ்ச் போடணும் அதே மாதிரி 14 இவ்வளோ 2 ரெண்டு மணிக்கு வந்து கார்டனிங் பண்ணணும் மறுபடியும் 4 பார்த்தீங்கன்னா செத்து போன கோழியை வந்து எரிக்கணுமோ வா டெய்லி கோழி சாகுமா அது நிறைய கோழி இருந்தால் தானே அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று சாகும் அப்படின்னு வாங்க தெரியலையே சரி 5 வந்து டின்னர் ரெடி பண்ணணும் 18 டின்னர் சாப்பிடணும் 19:00 7 7 பார்த்தீங்கன்னா குளிக்கணும் அப்புறம் வந்து 8 ரெஸ்ட் எடுக்கணும் மறுபடியும் டின்னர் சாப்பிடணும் 9 வாட் இஸ் திஸ் ப்ரோ சரி ஓகே திருப்பி வந்து 11 குளிக்கணுமா சரி 10 வந்து மறுபடியும் குளிக்கணுமா 11 தூங்கிடணுமா லுக் ஃபார் ட்ரெஸ்ஸர் கீ லாஸ்ட் இன் பாத்ஸ் ட்ரெஸ்ஸர் கீ வந்து குளிக்கிற இடத்துல இருக்கான்னு போய் பார்க்கணுன்றாங்க சரி அதையும் பார்த்துருவோம் எதுக்கு இந்த ஸ்கெடியூலெலாம் போட்டு வச்சுருக்கானுங்கன்னு தெரியல என்னடா செத்து போன கோழி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க அப்படியே இந்த கேமில் கோழிக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது போலையே இதெல்லாம் கண்ணாடி தான் இது வந்து பின்வாசல் போல் ஓகே இந்த கிணத்துல தான் விழுந்து அவங்க தாத்தா செத்துட்டான் போலங்க ஆமாம் கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்கிறான் இந்த கோழியெல்லாம் எங்கே இருக்குங்க சாப்பாடு போடணும் போல அது எங்கே எப்படி சாப்பாடு போடுறது கீழே உட்கார மாட்டேறான் அவன் கண்ட்ரோல் எழுதி உட்காரணும் ஓகே முட்டை போட்டிருக்கீங்க முட்டையை தோக்கணும் கொத்துமோ பக்கா பக்கா கத்திக்கிட்டே இருக்குது சரி நம்ம காயின் எடுத்துப்போம் முட்டையை தோக்கு ஹீட் டு பர்மனன்ட்லி ரைஸ் டிஃபென்ஸ் ஸ்லைட்லி இட்ஸ் ஸ்டில் வார்ம் ஓகே முட்டையை தூக்கிட்டோம் அவ்வளோதான் ஆ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க முட்டையை தூக்கிட்டு போயிட்டு நான் பத்திரமா பார்த்துக்குறேன் எனக்கு கவலைப்படாதீங்க இதுக்கு சாப்பாடு தான் எங்கே போடுறதுன்னு தெரியல முட்டையை மட்டும் தூக்கிட்டோம் சாப்பாடு எங்கே போடுறது சாப்பாடு எங்கேயும் வைக்கல எனக்கு என்னென்ன கேம் வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு இப்போ 6 கேமுன்னு சொன்னாங்க பார்ப்போம் அது நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கதை கதைப்படி போவோங்க இந்த கேம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்ட் ஹாரர் கேம் எடுத்த உடனே நம்ம பயப்படுற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியுமா கையிலே தான் வச்சுருக்க போகிறோம் போல் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது இங்கே பாருங்க இவ்வளோ காயின் இருக்குது எல்லாத்தையும் தூக்கு 4 காயின் ஓகே பாட்டியோட காசெல்லாம் ஆட்டியாக போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்ற இடம் ஐ கேன் கெட் சம் ரெஸ்ட் ஹியர் இந்த இடத்துல வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஓகே இது என்னங்க இது தட்ஸ் எ க்ரீப்பி டாலிஸ்மான் そういえば昔この家に来た時இந்த இடத்துல நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது வந்தப்போ これと同じ札をお母さんが見て気分が悪くなると அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போய்டுமா それこそ異常なくらい அது ரொம்ப உடம்பு சரியில்லாம போய்டுமா この札を見ていると இந்த இத பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி ஆகாங்க இந்த ரெட் டாலிஸ்மன் அந்த வாலி சேவ் பாயிண்ட் சேவ் ப்ராகிரஸ் அட் சேவ் பாயிண்ட் ஓ இது பார்த்தா வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான் அவங்க அம்மாவுக்கெல்லாம் நம்ம வேணும்னா இங்கே வந்து சேவ் பண்ணிக்கலாம் அடிக்கடி போல் ஓகே ஒரு சேவ் பண்ணிக்கலாம் நம்ம காயின் தான் கிடைக்குது இது பாத்ரூம் கிடையாது அப்போ இது பழைய இதுவும் போலங்க இது ஓப்பனே பண்ணாதன்ற மாதிரி காட்டு ஓகே ஓகே இங்கே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிது இங்கே ஒரு 10 காயின் இருக்குது எங்கே பார்த்தாலும் 10 எண்ணு தான் இருக்குது ஏன் ஒரு 100 எண்ணெல்லாம் வைக்கக்கூடாதா ஓகே இங்கே வந்து இங்கே ஒரு 10 காயின் 10 இருக்குது இதுதான் வந்து பாத்து இங்கே தான் வந்து குளிக்கிறது போல்
இங்கே எங்கேயும் கீ இருக்கோன்னு சொன்னாங்க இல்லையாங்க? எதுவுமே இல்லை. சரி ரைட்டு, அவங்க மறந்துட்டா அந்த போய் பாரு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க போல். ஒரு பெயின் கில்லர் இருக்குது, இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏய் டக்குன்னு திரும்பும் போது இங்கே யாரும் நின்றுக்க மாதிரி தெரிஞ்சிருச்சு இங்கே இதை பார்த்துட்டு. ஓகே இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது நம்ம போக வேணாம், இது வந்து இங்கே போகிறதுக்கான வழி. ஓ டிவி இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கு. ஓகே நம்ம இதில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருவோம் ஒரு வாட்டி. இது என்னடா இடம், இங்கே இதுக்கு முன்னே நம்ம வரலையே. யாரும் நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுங்க. இப்போ மனப்பிராந்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டெல்லாம் போட முடியாதா? ஓ நம்ம லெட்டர் எழுதணும்ல, அதுக்கு வந்து இங்கே ரெஸ்பான்ஸ் எழுதிச்சிருக்காங்க. நீயே இதெல்லாம் எழுதியிருக்க, எனக்கு வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தாத்தா, நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சுருக்க தாத்தா, உன்னை பாராட்டுறேன். ஓ பக் கலெக்ஷன் கிட்ட இந்த பூச்செல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிட்டு இருக்குமா, அந்த கிட்டு வந்து அவங்க அம்மா வந்து வாங்கி தரலையாம். நானும் சின்ன வயசாக இருக்கும்போது பட்டர்ஃப்ளைஸ்லாம் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து வேர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொன்னானோ. அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பிடிக்கிறத வந்து அவன் நிறுத்திட்டானா. அதுக்கப்புறம் வந்து அதை பார்க்கறது மட்டும் செஞ்சானா, அந்த பட்டாம் வச்சிருக்குல்ல அதை பிடிக்காமல் அதை தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தானோ. அதுக்கப்புறம் நானும் வந்து உனக்கு பக் கலெக்ஷன் கிட்ட வாங்க மாட்டேன், வேணும்னா உனக்கு வந்து சம்மர் வரும்போது உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அந்த இடத்துக்கு போனேன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் இருக்கும், தும்பியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டு, கிராண்ட்மா வந்து பிஸியாக இருக்காங்களாம் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு, அதனால வந்து கிராண்ட்மா வந்து இவங்க கூட வரமாட்டாங்களாம், அதனால வந்து தனியாக தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதாவது இவங்க வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி அவன் போவான்ல, போகும்போது குட் பை எல்லாம் சொல்லுவாங்களே, அப்படி சொல்லிட்டு போகும்போது இவங்க தாத்தாவுக்கு வந்து கொஞ்சம் சோகமாக இருக்குமா அவன் விட்டு போகிறது. ஆனால் நீ இங்கேருந்து போகும்போது உன் தலைமையில நல்லா நான் தட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் வந்து மேஜிக்கல் ஸ்பெல் வந்து சொல்லுவாங்களாம், அந்த பையன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ பாட்டிக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் சம்மர் வரும்போது உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் முடிச்சிருக்கேன், அந்த லெட்டரில் முடிச்சிருக்காங்க. தாத்தா சந்தோ, அப்போ நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணிங்களா ஜஸ்ட் பிஃபோர் யூ குட் மெயில் இட் ஆவ்? ஓ அந்த மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி செத்து போயிருக்கான். ஓ பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த பாட்டி மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குங்க, ஏன்னா வந்து பொண்ணோட சாவுக்கும் வரல, இந்த பாட்டி தவிர இந்த குடும்பத்தில் இருக்க எல்லோரும் வந்து செத்து போயிருக்காங்க, இவன் மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்கான். இப்போ இவனும் இந்த வீட்டுக்கு வேறு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இவன் காயலியாக போகிறான்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸர் ட்ரையர் இஸ் லாக்கடு, இதுக்கு எங்கே சாவி இருக்கும் தெரியலையே. இப்போ இங்கே நம்ம ஒழிஞ்சிக்கலாம் போலங்க, ரெண்டு இடம் இருக்குங்க ஒழியறதுக்கு. சூப்பர், காயின் போடு. என்ன ஏகப்பட்ட காயின் கிடைக்குது. இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த இடம் நடா அவரே போக மாட்டோமா இருக்க மாதிரி தெரியுது. ஓகே இங்கே வந்து சாவி கிடைக்குதா? இங்கே ஒரு இது இருக்குங்க, டிஷ்யூ பேப்பர், டாய்லெட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறீங்களடா ஜப்பான்லேயும். சாவி எங்கேயுமே கிடைக்கிற மாதிரி தெரியலைங்க, ஏதோ சாவி கிடைக்கு இடத்த பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னடா போக போயிருட்டா விரை. இங்கே எதோ லாக் போட்டு வச்சுருக்காங்க அந்த டோரை. ரைட்ரா தே உடன் லெட் மீ இன் திஸ் ரூம் வென்ஐ கம் இன். இந்த இடத்துக்கு இவங்க இதுக்கு முன்னே வந்தப்போ இந்த ரூம்குள்ளே வந்து விடவே மாட்டாங்களாம், ஏன் அப்படின்னா இருக்கும் தெரியல. பத்து வருஷமும் இந்த வீட்டுக்கு வந்தோம் நாங்கள், இப்போ தான் வந்து இடத்த சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சுற்றி பார்க்கல, நான் தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன இருக்குன்ட்டு. சரி ரைட்டு, நம்ம எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டோம்ல, இப்போ வேணும்னா நம்ம வந்து இங்கே தண்ணி குடிச்சிக்கலாம், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. நம்ம அவங்க அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். ஆ இங்கே ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த லெட்டர் வந்து அவங்க தாத்தாவுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் அவங்க அம்மா வந்து அவங்க தாத்தாவுக்கு அனுப்பின லெட்டரு, அதெல்லாம் படிக்கிற டைம் இல்லை. ஐயோ அதை நான் மறுபடியும் சரி படிச்சுக்கிறேன், அதில் ஏதோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க போல. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதாவது இந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, என்னப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் நானும் என் புருஷனும் வந்து மினாட்டாவோட என்ட்ரன்ஸ் செரிமனிக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு வந்து என்ட்ரன்ஸ் செரிமனி வைப்பாங்களாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ எல்கேஜிக்கு போனால் அப்படியே ஒரு சில ஸ்கூல்லலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல, ஒரு சில இது மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல். அது வந்து ஒரு நல்ல ஸ்ப்ரிங் டைமில் ஒரு நல்ல
சூரிய வெளிச்சம் இருக்கும்போது அவங்க போனாங்களாம். அவன் வந்து ஒரு பெரிய பேக் பேக்கை மாட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஓகேங்களா. ஆனால் அந்த பையனுக்கு வந்து இவங்களால ஹெல்ப் பண்ண முடியல, ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்தது என் பையனை நினைச்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அம்மா. அப்புறம் வந்து மினாட்டாவோட அப்பா பேர் வந்து ஏஜி. ஏஜி வந்து டீஸ் பண்ணிட்டான், டீஸ் பண்ணாங்களாம் மினாட்டாவை. என்னன்னா அவன் பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெரிய பேக் பேக் காலோட இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்களாம். அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவால் எதுவும் பண்ண முடியல, ஆனால் சிரிக்க மட்டும் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து எப்பவுமே வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்களாம் ஜோக்கால், அதை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்பவுமே அவ்வளோதான் இருக்கேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தண்ணி குடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஏஜி கிட்ட வந்து என்னோட சுச்சுவேஷனை பற்றி சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க மனசு வந்து இழுத்துக்கிட்டு இருக்கான், இந்த பக்கமும் அந்த பக்கமும் சொல்லாமா வேணாமா சொல்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு இந்த ரகசியத்தை வந்து எத்தனை நாளைக்கு என்னால் மறைச்சு வைக்க முடியும்னு தெரியல, இது நினச்சி நான் ரொம்ப நாள் வந்து தூங்காமல் இருந்திருக்கேன், நிறைய வந்து வருத்தப்பட்டிருக்கேன் நைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயமாக இருக்கான், இதை நான் சொன்னால் என்ன, இதை ஒருவேளை அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டா என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்கான். அவங்க அம்மாவுக்கு அம்மா எப்படி இருக்காங்க, மினாட்டை வந்து அடிக்கடி வந்து அவங்க பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை சமாளிக்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகளெல்லாம் சொல்லி நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தோம்னா அவங்க பாட்டி வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அம்மா ஓகேவா. அப்புறம் ஏன் அம்மாவுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதை நினச்சா வந்து இவங்க மனசு வந்து வருத்தப்படுறாங்களாம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து ஷண்டுன்னு போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன மீனிங் தெரியல, மேபி ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. அவங்க அம்மா வந்து எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை நான் அம்மா கிட்ட வந்து எதிர்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி. ரைட்டு, ஐம் சாரி ஃபார் கான்ஸ்டன்ட்லி ரைட் வென்டிங் டு யூ, மன்னிச்சிருப்பா அடிக்கடி இந்த மாதிரிலாம் வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களை வந்து நான் கவலைப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் வந்து ஒரு கோலை அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள அவ்வளோ சொல்லிக்கிறாங்க, நான் வந்து ஒரு கோலை அப்படின்னு சொல்லி, நான் வந்து ஒரு கோலை எப்பவுமே எங்கள் அப்பாவை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு கோலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட வாய்ஸை கேட்கும் போதோ இல்லை அவங்க அப்பா எழுதின லெட்டரை பார்க்கும்போதோ இவங்களுக்கு வந்து ஒரு அமைதியான மனநிலை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன், அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் முடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அவங்க பாட்டிக்கு வந்து ஏதோ பிரச்சனை போல, ஒன்று அவங்க பாட்டிக்கு பிரச்சனையாக இருக்கணும், இல்லைன்னா மினாட்டாவோட அம்மாவுக்கு பிரச்சனையாக இருக்கணும், ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுப்போம். ஓகே, ஷுட் ரெஸ்ட் அன்டில் நைட், ரெஸ்ட் அன்டில் நைட். ஓகே, நம்ம நைட் வரைக்கும் தூங்குவோம். எதுக்கு நைட் வரைக்கும் தூங்கணும், நைட்டில் தானே தூங்கி இருக்கணும். ஐயோ, இவன் பார்த்ததெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது போலங்க. இது இந்த பட்டுப்பூச்சியெல்லாம் காட்டுறாங்க, இவன் சின்ன வயசில் விளையாண்டதெல்லாம் காட்டுறாங்களா என்னன்னு தெரியலையே. ஏதோ எரியிற மாதிரி காட்டுறாங்க, பட்டுப்பூச்சி காட்டுறாங்க. எவனும் அங்கே நிற்கிறான், அவங்க தாத்தா எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஓகே, எட்டி பார்த்துட்ருக்கு. ஓ, உள்ளே விழுந்துட்டாங்க. யாரோ உட்காந்து ஓன் அழுறாங்க, எனக்கு தெரிஞ்சு மினாட்டாவோட அம்மான்னு நினைக்கிறேன். பாட்டி, கின்னு பாட்டி, என்னது அது? இது பட்டுப்பூச்சி. பட்டுப்பூச்சி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க வந்து வளர்ப்பாங்களாம். இது வந்து ஒரு வாமான ரூமில் வைக்கணுமா, மல்பெரி லீவ்ஸ் எல்லாம் அதுக்கு கொடுக்கணுமா? அது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அது குக்கனோட சேர்த்து, அது பட்டுப்பூச்சி கூடு கட்டும்ல, அதோட சேர்த்து அதை கொதிக்க வச்சு சில்க் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக வந்து அதுக்கு வாய் இருந்தும் அதில் ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட் வந்து வளருது, முட்டை போடுது, அதுக்கப்புறம் மனுஷங்க அதை கொண்டுடுறாங்க. மனுஷங்களால தான் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரோ நடந்து போகிறாங்க ட்ரெயின் போகிற வழியை நோக்கி. யார் இது? ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, எதுக்கு இங்க எங்க போய் நிக்கிறாங்க இவங்க? யாரா அது? அம்மா? ஓ, இது மினாட்டாவோட அம்மாவா? அம்மா விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மாவை வந்து ட்ரெயின் அடிச்சு தூக்கிடுச்சு. அவங்க அம்மாவோட செருப்பு வந்து இந்த இடத்துல விழுது, ரத்தம் வந்து அப்படியே இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஹாரர் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நைட் ஆனதும் சம்பவம் ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். மினாட்டோ
ஜஸ்ட் மிச்சம் நான் பாட்டுங்க இங்கே ஸ்க்ரீனை பார்க்காம ஓரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஜம்ப்ஸ்கேர் ஆகலை எனக்கு. இங்கே டிவி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டான். அது அவங்க அம்மா பத்தின ஒரு கனவாங்க. ஏன் வந்துச்சுன்னு தெரியல எனக்கு. இட்ஸ் டார்க் நோ பெட்டர் டர்ன் ஆன் த லைட். ஓகே இந்த டைம்ல வந்து லைட் போட்டுக்கலாம் அப்படின்றான். நான் அப்பவே லைட்டை போட்டுக்கலாம் தான் நான் சொன்னேன். ஓகே லைட் எரியுதுவா. ஓகே போயிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ஃப்ளவர்ஸ் இன் த போத் ஹேண்ட்ஸ் அந்த டிவியில் சொல்கிறது அது. ஏ டிவி ஆஃப் பண்ணுறா நான். ப்ரோ டிவி ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. டிவி ஆஃப் பண்ணுறோம். டிவி ஆஃப் பண்ண முடியலங்க. என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்கு அப்பா. இது வேறு ஆர்ஆர் கேமு. ஓகே லைட் போட்டோம். ஆர்ஆர் கதவு தட்டுறது. கேங்கான் ஹோதா தோசங்கா. யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து சவுண்டு கேட்டுச்சு. ஒருவேளை அப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். எந்த ரூம் கூட வந்துட்டேன் நான். காய்கோ தானக்கா தோசன் கர கீத ஹனஸ்டேவா மியாமகேவா நரிவாய் நி ஸ்டேட்ட சான்சுகியோ ஜுய்பன் மாய்னி. அதாவது இவங்க ஃபேமிலி வந்து சில்க் ஃபார்ம் பிசினஸ் பண்ணிருந்தாங்களாம். கின்னுசான் வா கோகோ தே காய்கோ கத்தேயிட்டே கோதோமோ நோ ஒரே நீ. அதாவது இந்த சில்க் ஃபார்ம் பத்தி இந்த இடத்துல அவங்க பாட்டு இருந்து சொல்லிட்டு இருந்தாங்களாம். சுகோக்கு யான ஹனஸ் வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி பேசிட்டாங்களாம். சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. நம்ம என்ட்ரன்ஸ்க்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே. என்னடா ரூம் இது. அதுக்கு தான் நான் அப்போயே லைட் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். இது வந்து அந்த ஊதுவத்தி ஏற்றணுமே அந்த இடம்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஒளிஞ்சுகிற இடங்க. இது என்ன வச்சுக்கணுங்க. இந்த லைட் போட்டு வைப்போம் இதுக்கு எதுக்கும். இது வந்து எல்லாரும் உட்காந்து பேசுகிற இடம்னு நினைக்கிறேன். ஓகே இங்கேயும் லைட் போட்டு வச்சுப்போம். இப்போ லைட் எல்லாம் ஒர்க் ஆகுது. அது வரைக்கும் சந்தோஷம். பயமாகவே இருக்குங்க. திடீர்னு ஏதோ பண்ணுறாங்களோன்ட்டு. எவன் கதை தரணான்னு தெரில. ஏன்னா ஒரு தடவை கதை தட்ட அமைதியாயிட்டானுங்க. அப்பா அப்படின்னு கூப்பிட்றான். அதை திறந்து போகுமா. பயமாக இருக்குங்க. இவ்வளோ நேரம் எதுவும் இல்லை. திடீர்னு கதவை தட்டினா தான் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என் கிச்சன் ரைட். இவனுக்கு அடிக்கடி தண்ணி தாகுதுன்னு வேறு சொல்லுவான்ல. இங்கே எங்கடா ஒரு சுவிட்சாக கூட காணோம். தோர்க்கு ஏ லைட் போட்டாச்சு. ஃப்ரிட்ஜ் சவுண்டே கொஞ்சம் பயமுறுத்துது. சரி ஓகே தண்ணியை மட்டும் குடிப்போம். தண்ணியை குடிச்சிட்டு அந்த கதவை போய் திறந்து பார்க்கணும் போலங்க. நம்ம どうしてこうも喉が渇くんだろう。ええ、ライト。actually நாம தண்ணி குடிச்சாதான் அந்த டயலாக சொல்றான் போல. ஏன் எனக்கு அடிக்கடி தாகம் எடுக்குதுன்னு. நம்ம பேசாம அந்த கதை திறந்து பாத்துருவோமா. என்னடா அது கோழி. என்ன நரகண்டா அது அப்படின்னு சொல்றான். இதை பார்த்தோன்னே இவனுக்கு எப்படி ஒரு மாதிரி. யாரா கோழி அந்த மாதிரி பண்ணுது. இதோ ஏதோ அனிமல் வந்து கடிச்சிட்டு போயிருக்கோம் போலங்க.
ரைட்டு யாரை கால் பண்ணுறாங்க? கால் ஃபோன் எடுக்க இதை டோரை தட்டி விட்டேன். சரி ஓகே. ஹலோ மீனாட்டோ, மீனாட்டோ நான் தான் உங்கள் அப்பா அப்படின்றான். ஓகே, நீ அப்பா எங்கப்பா இருக்கிற, எப்பப்பா இங்கே வருவ அப்படின்னு கேட்குறான். மன்னிச்சிருப்பா, இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். மெயின் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களாம், சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு, அதனால நான் வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸா? ஏன் போலீஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதாவது மினு வந்து, சாரி கினு வந்து விழுறது வந்து ஆக்சிடென்ட்டோ இல்ல இல்னஸோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கழுத்துல வந்து, இப்ப கழுத்தை நெருக்கி கொள்றது பார்த்தா வந்து கழுத்துல ஒரு மார்க் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மார்க் வந்து அவங்க பாட்டியோட கழுத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீரியஸ்லி ப்ரோ, இந்த பாட்டி இந்த வீட்டில் தாண்டா தனியா இருந்தாங்க, இங்க மயங்கி விழுந்தா அப்ப இங்க தாண்டா எவ்வளோ இருக்கான், என்ன ஏன்டா இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க? இது கேட்ட உடனே எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரிலங்க. உண்மையாக நான் இருந்தா எப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு தனியாக போயிருக்கீங்க, 10 வருஷமாக ஒரு வீட்டுக்கு போகல, அந்த வீட்டில் நீங்கள் தனியாக போய் போயிருக்கீங்க, ஆனால் அந்த வீட்டில் வந்து இதுக்கு முன்னே இருந்த ஒருத்தரை வந்து கழுத்தை நெரிச்சி கொள்ள ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மலாக நீங்கள் எடுத்துக்கலாம் நினச்சாலும், இப்போ வந்து எவனோ ஒருத்தர் வந்து கதை தட்டிட்டு போயிருக்கேன், வெளியே பார்த்தா கோழி வந்து ஒரு ரத்த காட்டேறி சாப்பிட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி குதறி வச்சிருக்காங்க அந்த இடத்துல உயிரோடு இருக்கிற கோழியாதும். அப்படின்னா யாரோ அவங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக எனக்கு தெரியல, நாங்கள் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நம்ம ஒன்றும் அந்த முடிவை நாமளே வந்து முடிவு எடுத்து, அதை நாமளே ஒரு முடிவை எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மின்னாட்டோ, நீ அங்கே தனியாக இருக்கிறது ஒன்று பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து சின்ன பையன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட்ரா, சின்ன பையன் கிடையாதா? சரி மின்னாட்டோ, பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் முடிக்கிறாங்க. ஆ சரிப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான். இப்போ தாகம் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. தற்கொலை நாய், நான் போய் ஏய் எங்க கோனோ ஸ்டோ, திஸ் பர்சன் லுக்ஸ் லைக் மாம், இது பார்க்குறதுக்கு அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எதை சொல்ல வராங்க போலே. ஐயோ, மகனுக்கு இப்போ ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த டிவி வேற கர்மம், அது வேற பயமுறுத்துது ஒரு சைடு. இவனுக்கு வேறு தண்ணி தாகம் எடுக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாக எனக்கு தண்ணி தண்ணி குடிச்சிட்டு போனேன், மறுபடியும் தண்ணி தாகுதுன்னு சொல்லிட்டு வராங்க. இவன் தண்ணியாக குடி, தண்ணியாக குடி, செத்து கெத்து போயிட போகிறேன், குடுற நல்லா, அதான் மடக்கு மடக்குன்னு குடி. ஏய் ஏய் ஏய், எந்த பக்கம்தாங்க யாரோ போனாங்க? போயிட்டு வெளியே போய் பார்ப்போமா? யாரா அது? என்னடா அது, எங்க கோழி, எங்க நம்ம ஒரு போட்டோ பார்த்தோமே, என்ன அமைதியாயிருச்சு, என்னடா பே கோழி கீழே போட்டுருச்சு. டே டே வேணடா, எங்க குடுங்கிச்சுரா. ரைட்டு, இப்போ இந்த வீட்டில் இருக்கிற நம்மளை டார்கெட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இப்படி எப்படி திரும்பி பார்த்துக்கலாம் நாம. ஓகே, அது
லுக் பேக். க்ரௌச்சிலே போவோம். அது வந்து இங்கே தாங்க அந்த கோழியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அங்கே இருக்கு பாருங்க. எங்க பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இது என்னதுங்க அது பார்த்தா மனசான மாதிரிலாம் தெரியலங்க. அது எனக்கு தெரிஞ்சு இதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறேன். இங்கே இங்கே ஒளிகிற இடம் இருந்துச்சாங்க. எங்கே அது நம்ம வந்து லைட்டு கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணணும்னு சொன்னாங்க. இங்கே ஒளிகிற இடம் இருந்துச்சுடா, ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு நானும் இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தேன். எங்கங்க அது? ஓகே இதுதானா? நம்ம போயிட்டு அந்த டார்ச் லைட் இருக்கிற இடத்துக்கு போவோம்னு நினைக்கிறேன். இப்போ கீழே உட்காந்து போவோம். பக்கு பக்குன்னு இருக்குங்க. கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சுங்க. இதுதாங்க இப்போ இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது. இந்த வீட்டை இந்த இருட்டில் பார்த்தாலே பயமாக இருக்கு. டே வீட்டு திறந்துருச்சுரா, எப்படி இந்த திறந்துச்சது? நேரம் எங்கே தான் அங்கே வருது? இப்போ பக்கத்தில் இருக்குங்க. மூச்சு வர சவுண்ட் நல்லா இருக்கு. மறுபடியும் போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். வீடியோ இதோட நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு நம்ம பொறுமையாக என்ன பண்ணுவோம், செகண்ட் பார்ட்டில் இதுக்கு மேலே இருக்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இதோட நிறுத்துறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு மணி நேரம் வந்து த்ரில்லிங்காக போகிறதுனால அந்த ஒரு மணி நேரத்தை நம்ம பார்ட் டூவாக போட்டுக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். பார்ட் டூ வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ட் டூ வேணும்னு. மீண்டும் உங்களை பார்ட் டூவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிக்கேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பை பாய். Bye.